கருஞ்சீரகத்தின் மாண்புமிகு மருத்துவ குணங்கள். கருஞ்சீரகம் இந்த மூலிகை தாவரம் தெற்கு மற்றும் தென்மேற்கு ஆசியாவை தாயகமாக கொண்டது. சமஸ்கிருதத்தில் கிருஷ்ண ஜீரகா, குஞ்சிகா, உப குஞ்சிகா, உப குஞ்சீரகா என்றும், ஆங்கிலத்தில் பிளாக் கியூமன், ஸ்மால் ஃபெனல் என்றும், இந்தியில் காலா ஜீரா, கலோஞ்சி என்றும் சொல்லுவாங்க. இந்த கருஞ்சீரகம் இறப்பை தவிர மற்ற எல்லா நோய்களையும் குணப்படுத்தக்கூடியது என்று இதை குறிப்பிட்டிருக்கிறார் நபிகள் நாயகம். யுனானி மருத்துவத்தில் கருஞ்சீரக எண்ணெய் பயன்படுத்தப்படுது. அரபு நாடுகளில் இதை உணவில் சேர்த்து பயன்படுத்துகிறார்கள். பைபிளிலும் கருஞ்சீரகத்தை பற்றிய குறிப்பு இருக்குது. மருத்துவ குணங்கள் நிறைந்த கருஞ்சீரகத்தின் விதையில் உள்ள தைமோ குயினன் என்ற வேதிப்பொருள் வேறு எந்த தாவரத்திலும் இல்லை. இது நோய் எதிர்ப்பு சக்தியை தரக்கூடியது. இதில் உடலுக்கு நன்மை செய்யும் கொழுப்பு இருக்கிறதால கெட்ட கொழுப்பு குறைய ரொம்ப ரொம்ப உதவும். மேலும் அமினோ அமிலங்கள், வைட்டமின்கள், கால்சியம், இரும்பு சத்து போன்றவையும் இதில் இருக்குது. சக்தி வாய்ந்த ஆன்டி ஆக்சிடென்டாக செயல்படும் கருஞ்சீரகம் வீக்கம் தணிக்க உதவும். ஆஸ்துமா, சுவாச பிரச்சனைகள் நெருங்காமல் உடலுக்கு எதிர்ப்பு சக்தியை தரும். இதய நோய், புற்றுநோய் போன்றவற்றை குணப்படுத்தும் அளவுக்கு சக்தி வாய்ந்ததாக கருஞ்சீரகம் கருதப்படுகிறது. இது எலும்பு மஜ்ஜை உற்பத்தியை சீராக்கி புற்றுநோய் கட்டிகள் ஏற்படாதபடி பாதுகாக்கும். குறிப்பாக கணைய புற்றுநோயை கட்டுப்படுத்துவதில் பெரும் பங்கு வகிக்குது இந்த கருஞ்சீரகம். மிகச் சாதாரணமாக பலரையும் பாடாப்படுத்தி வரும் மூக்கடைப்புக்கு இது ரொம்ப ரொம்ப நல்ல மருந்து. ஒரு டீஸ்பூன் கருஞ்சீரக பொடியை 50 மில்லி தேங்காய் எண்ணெய் சேர்த்து சூடாக்கி அதில் 2 சொட்டை மூக்கில் விட்டோம்னா மூக்கடைப்பு விலகிரும். ஒரு டீஸ்பூன் கருஞ்சீரக பொடியை வெந்நீர் தேன் கலந்து குடிச்சிங்கன்னா சிறுநீரக கற்களும் பித்தப்பை கற்களும் காணாமல் போயிடும். இதை காலை மாலை 2 வேளையும் சாப்பிட்டு வர வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியம். இருமலால் பாதிக்கப்பட்டவங்க 1 டீஸ்பூன் கருஞ்சீரக பொடியை 1/2 டீஸ்பூன் அரைத்த பூண்டு விழுதுடன் தேன் சேர்த்து சாப்பிடலாம். அப்படி சாப்பிட்டா அந்த பிரச்சனை உடனே காணாமல் போயிடும். இது நுரையீரலில் தேங்கி இருக்கும் சளியை அகற்றும். தோல் நோய்களுக்கு கருஞ்சீரகம் ரொம்ப நல்ல மருந்து. கரப்பான், சொரியாசிஸ் உள்ளவர்கள் கருஞ்சீரகத்தை பொடியாக்கி தேய்ச்சி குளிக்கலாம். இதனால் நோயின் தீவிரம் குறையும். அதனால் ஏற்பட்ட புண்ணுகளும் தழும்புகளும் மறையும். குளியல் பொடிகளில் இதை சேர்த்து பயன்படுத்தலாம். மாதவிடாய் கோளாறுகளின் போது அடிவயிறு கனமாகி சிறுநீர் கழிக்க சிரமப்படும் பெண்களுக்கு இது ரொம்ப நல்ல மருந்து. வறுத்து பொடித்த கருஞ்சீரகத்துடன் தேன் அல்லது கருப்பட்டி கலந்து மாதவிடாய் தேதிக்கு 10 நாள் முன்பிருந்தே 1 டேபிள்ஸ்பூன் சாப்பிடலாம். இது வயிற்று வலி, இரத்தப்போக்கு உள்ளிட்ட மாதவிடாய் சிக்கல்களை சரி செய்யும் அற்புதமான ஒரு மருத்துவ குணமுள்ள பொருள் தான் இந்த கருஞ்சீரகம். வயிறு கனம் குறைந்து நல்லா சிறுநீர் கழிக்க ரொம்ப ரொம்ப இது உதவும். பிரசவத்துக்கு பின்னர் கற்பப்பையில் சேரும் அழுக்க நீக்க 1 டேபிள்ஸ்பூன் கருஞ்சீரக பொடியுடன் பனைவெல்லம் சேர்த்து சாப்பிடலாம். குழந்தை பெற்ற 3வது நாளிலிருந்து காலை மாலை என 5 நாள்கள் தொடர்ந்து சாப்பிட வேண்டும். இதேபோல் வெந்தயம் 1/2 கிலோ, ஓமம் 100 கிராம், கருஞ்சீரகம் 50 கிராம் எடுத்து கருக விடாமல் வறுத்து பொடியாக்க வேணும். இதை 1 டீஸ்பூன் அளவுக்கு எடுத்து இரவு நேரத்தில் வெதுவெதுப்பான நீரில் கலந்து குடிக்க வேண்டும். இதை சாப்பிட்டதும் வேறு எந்த உணவையும் சாப்பிடக்கூடாது. இப்படி தொடர்ந்து செய்து வந்தால் உடலில் தேங்கியிருக்கும் அனைத்து நச்சுகளும் மலம், சிறுநீர், வியர்வை மூலம் வெளியேறும். தேவையற்ற கொழுப்பு நீங்கும். இரத்தம் சுத்தமாகி இரத்த ஓட்டம் சீராகும். பல மருத்துவ குணங்கள் நிறைந்த கருஞ்சீரகத்தை அவ்வப்போது உணவில் சேர்த்து கொள்வது உடல் நலத்துக்கு உத்தரவாதம் தரும். கடவுள் மட்டும் கருப்பு இல்லைங்க, கடவுள் தந்த கருஞ்சீரகமும் கருப்பு தான். நிச்சயமாக கடவுளுக்கு நிகராக நமக்கு உடம்புக்கு பாதுகாப்பை இந்த கருஞ்சீரகம் தருங்கிறதுல மாற்று கருத்துக்கு இடமே இல்லை. மறந்துடாதீங்க கருஞ்சீரகத்தை.